ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமாப்பா, சோ எல்லாருமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா குடும்பத்தோட வந்து பொங்கலை நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, எங்க வீட்டுல வந்து ஃபேமிலியோட நாங்க போகி பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, சோ அந்த போகி பொங்கல் செலிப்ரேஷன் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சாச்சு. சோ 5 மணில இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து நாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். சோ அதான் வந்து பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், வாங்க பொங்கல் இடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து இனிய போகி மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ காலையிலே வந்து 5 மணிக்கெலாம் 5 அத்தை 4:30 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சி அவங்க குளிச்சுட்டாங்க, எனக்கு வந்து தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. ஸோ நானும் போய் குளிக்கணும். அத்தை மட்டும் தான் குளிச்சிருக்காங்க, அத்தை வந்து கோலம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கலர் பவுடர்லாம் அடிக்கலாம். காலையில் இன்றைக்கி வந்து போகி செலப்ரேஷன் தான். நீ ஃபுல்டே வந்து போகிக்கு என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் இன்றைக்கி போகி செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே வந்து பொங்கலை நல்லா சந்தோஷமாக வந்து குடும்பத்தோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றத பார்க்கலாம். இருக்கிற 5 கலரை வச்சு ஏதோ போட்டீங்க போல இருக்குதா? சூப்பரா கோலம் போட்டாச்சு. நாங்க வந்து பாத்தோம்னா குளிச்சிட்டோம், இப்ப வந்து கோவிலுக்கு போறோம். வைகுண்ட கோயில்ல அன்னைக்கு வந்து சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. ஆல்ரெடி திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க குளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோ அதனால நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு சொர்க்கவாசல் திறந்துருக்கிறத வந்து பாத்துட்டு வரலாம். வைகுண்ட ஏகாதசினால சொர்க்கவாசல் திறப்பு திருவிழா. இன்னைக்கு ரொம்ப நல்லா பெருமாளோட தரிசனம், அதுக்கப்புறம் சொர்க்கவாசல் திறந்திருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். கோயிலுக்கு வந்தாச்சு. என்ன சொர்க்கவாசல் திறந்துட்டாங்க, பாத்துட்டு வந்துட்டீங்களா? உனக்கு மட்டும் 2 பிரசாதம். அதனா ஸ்பெஷல் பா, பெருமாள் வந்து எனக்கு 2 காதமா குடுத்துருக்காரு. எல்லாருக்கும் பாருங்க, வீட்டுல அம்மா ஒண்ணு வாங்க, அத்தை ஒண்ணு வாங்கி வந்தாங்க, பேபி ஒண்ணு வாங்கி வந்தாங்க, எனக்கு மட்டும் 2. ஏன்னா 2 தட்டு ஓட்டின்னு இருந்ததா, பிரிச்சு 2 எடுத்து மாமா எடுத்து மாமான்னு சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சாங்க. தயிர் சாதம், நம்ம அப்புறம் வந்து புளி சாதம், கேசரி ஸ்வீட், சாமி தரிசனமும் பார்த்துட்டு வயிறு புளியில சாப்பிடணும். அதுதான் கான்செப்ட். சங்கீதா, போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்த, வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்ட போலக்குதா? அப்போ சூடா இருந்துச்சுன்னா நல்லது இல்ல. சுட சுட குத்தாமிச்சாங்க, கையில சுட்டுன்னு வந்தான். அப்ப சாப்பிடணும்ல, அப்புறம் 2 கையில 2 வாங்கிட்டு வந்தா பத்தாதுனா? பத்தாதான் இல்ல, அவனே குத்தாமிச்சாங்க. சரி குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த. எக்ஸ்ட்ரா கேர் பேபி, அதெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும். அதுக்கெல்லாம் ஒரு தட்டு பெருசா வாங்குறதுக்கே எல்லாரும் அடிச்சு முடிச்சிருவாங்க. எனக்கு 2 தட்டு கிடைச்சது இல்ல.
சாப்பிட்டு சாப்பிடு. சங்கீதா என்ன பண்ற? கோலம் போட்டுருக்கோம்ல, வாசல்ல வந்து பூசணி பூ வைக்கிறதுக்காக பறிச்சுன்னு வந்திருக்கோம். ஏதாவது தை மாசம் இந்த மார்கழி வந்தாலே வந்து கோலம் போட்டு சாணி வச்சு பூசணிக்கு வைப்பாங்க. நம்ம ஊர்ல ஆவாரம் பூருக்கா இது ஏறிக்கிட்டே இருக்கு, போய் அதையும் பசங்க வந்து வைக்கலாம். வேணாம் இந்தாங்க அத்தை. என்னது இது பால் ஊத்துறாங்க ஏன் தெரிய? அப்படியா அடிக்க? எங்க அம்மா டிசைன் டிசைனா கோலம் போட்டிருக்காங்க, இதுல வேற கலர் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. அதுக்கு கோலம் தெரியாது எப்படி டெவலப் ஆயிருக்காங்க. கோலம் போட்டா? கோலம் போடு, சூப்பரா இருக்கு. நான் கோலம் போட்டு போட்டதே ஒரு டுப்பாக்கு இருக்கோலாம், அது வேற வேடிக்கை வேடிக்கை பாக்குறீங்க ரெண்டு பேரும். நாலு நாளைக்கு வச்சு ரசிப்போம். பொங்கல் வரைக்கும் மூணு பொங்கல் வருதுல்ல, மூணு பொங்கலுக்கு ஒரே குளம் தான் அழிக்காத அப்படியே வச்சுக்க வேண்டியதான். நாளைக்கு வேற குளம் போட்டுக்கலாம். அங்க அங்க ஒரு கோலம் போட்டுருக்கீங்க போல, இது வாசல்ல. ஓ இந்த கோலம் போற டே, என்ன ஒரு அதிசயம். என்ன பண்ற பேபி? வருஷத்துக்கு ஒரு தடவை தொடைக்கிறது. இங்க வந்து முத முத வேலை பாக்குறது இது ஒரு வேலைதான். வருஷத்துக்கு ஒரு தடையாவது வேலை பார்க்கணும்ல, இந்த தீபாவளி பொங்கல் ஆடி அமாவாசை அது மாதிரின்ற மாதிரி. சோ இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கதவு வந்து தொடச்சிட்டு இருக்கேன். சரி, தொடைக்காத பக்கம் சரி தொடச்சு பாக்கலாம். இருக்கா? ஆமா, அந்த பக்கம் என்ன தொடைக்கல? ஆமா, பொங்கல் வீட்டுல அத்தை எல்லா வேலையுமே செஞ்சுட்டாங்க. வீட்டுல இருந்து கிச்சன்ல அந்த பாத்திரம் கழுவுறது எல்லாமே தொடச்சு எல்லாமே கிளீன் பண்ணிட்டாங்க. சோ இந்த கதவு மட்டும்தான் வந்து, அதுவும் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் தொடச்சிட்டாங்க. இன்னும் நான் தண்ணி போட்டு தொடைக்கிறேன்றதுனால நான் தண்ணி போட்டு அழகா துணி வச்சு அந்த சந்து எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பொரியுமா வேலை மெனக்கிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன். மூச்சு வாங்குற அளவுக்கு வேலை பாக்குற செஞ்சு மூச்சாவதா இல்ல பேசுறதுனால மூச்சு வாங்குதா? பேசுறதுனாலதான் வந்து இன்னைக்கு அழகா போ. நீ மட்டுமே தொடச்ச, அத நான் நம்பணும் இல்ல. இதுல இருந்து நான் தொடச்சேன், மேல மட்டும் பேபி லைட்டா சும்மா பிரஷ் வச்சு தொடச்சு கொடுத்தாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நான் தொடச்சு. சரி சரி, வேலை செய்யும். அவ்வளோ ஹைட் எனக்கு எட்டாது இல்ல. சரி பேபி, ஓகே. இவரு பண்ண சொல்றதே இங்க ரெஜிஸ்டர் பண்ணிய. சரி, நம்ம இதை தொடப்போம். மெயின் டோர் தான் தொடச்சுக்கிட்டு இருக்கு சங்கீதா. ஆமா, அவ்வளவுதான். இந்த கதவு எல்லாமே தொடச்சிட்டுனா வேலை முடிஞ்சது நமக்கு. போகி வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். நான் பேபி என்ன பண்ணிட்டு இருக்க? பொங்கல் போடைய டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து போகி பொங்கல் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம தவளையிலே பொங்கல் வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து தைப்பொங்கல் பண்ணுறதுக்கு பானை வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம குளத்தில் தான் போய் பண்ண போகிறோம், குளத்துக்கரையில் தான். ஸோ அதனால் வந்து பொங்கல் கூட பொங்கல் பானை எல்லாமே பாருங்கள் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வேலைலாம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். போதுமா தாய், இதில் வேறு ஏதாவது வைக்கணுமா? போதும், இந்த டிசைன் போதுமா? போதும். பொங்கல் முக்கியமா மஞ்சள் கொம்பு வந்து சுத்தி கட்டி விட்டுடலாம். ஓகேவா? சரி, எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். விளக்கு மாவுலாம் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாவே. டைம் நல்ல நேரமும் வந்துடுச்சு. மூணு மணிக்கு தான் வந்து பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பண்ணி ஆயிடுச்சு. கீழே வந்து குளத்துக்கு அருவியெல்லாம் சரி பண்ணி வச்சாச்சு. அங்கே போய் இப்போ பொங்கல் வச்சு வச்சிடலாம். வீட்டில் வந்து சாம்பார் உள்ள கிழங்கு சாதம் வடிச்சாச்சு. நம்ம பொங்கல் பண்
பொங்கலுக்கு போறோம். பொங்கல் வைக்க போறோம். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு எங்கே போறோம்னா, பக்கத்தில் குளம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த குளத்தில் தான் வந்து பொங்கல் வைக்க போறோம். போகி பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் கோவில் இந்த குளம், அப்புறம் வந்து கோவில், உங்கள் குலதெய்வ கோவில், அதுக்கப்புறம் நிலம்,
கொல்லிலாம் வச்சிருக்காங்களே, ஸோ அங்கே போய் வந்து பொங்கல் வச்சுன்னு வருவாங்க. நம்ம வீட்டு வழக்குப்படி குளத்துல பெரியாண்டவர் கோயிலுக்கு நம்ம குலதெய்வம் பெரியாண்டவர் குளத்துல பொங்கல் வைக்கிறது. ஸோ அதனால வந்து வேலைப்பரத்துல இருந்தப்ப வச்சோம், சரி இங்கே வந்து குளத்துல பெரியாண்டவரை கும்பிட்டுலான்னு கிளம்புறோம். ஆமா, சோ இது வந்து எங்க வீட்டு முறைப்படி இப்படி பண்ணுவோம், நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க போயிட்டு பொங்கல் வைக்கலாம். வயலானா சரி பண்ணி வச்சிருக்கீங்களா? பாத்தீங்க அழகா பொங்கல் வச்சிடலாம். அத்தை சுண்டக்காய் சூப்பரா இருக்குது, நாளைக்கு கார குழம்பு வச்சிருங்க பருப்பு. ஆமா பாருங்க, பொங்கல் பொங்கல் வைக்க வந்த இடத்துல சுண்டக்காய் பாத்துட்டு இருக்கீங்க. பொங்கல் வச்சுக்க வேண்டியதா? சூப்பரா இருக்கு, நல்லா பச்சு பச்சு பச்சுன்னு பறிக்கிறோம். நாளைக்கு கார குழம்பு வச்சிரும். வீட்டில் இருந்து தண்ணி பொங்க கூட எல்லாமே செட்டாக எடுத்துன்னு வந்தாச்சு. நம்ம அழகாக வந்து பொங்கல் வச்சுக்கலாம். சூப்பராக இங்கடா பொங்கல் வச்சிடலாமா? சூப்பராக வச்சிடலாமா. இது நான் வந்து பொங்கத்தை வலிக்கு மஞ்சள் கொம்புலாம் கட்டுறேன். பொங்கலுக்கு அரிசி வந்து கழுவுறோம். அழகாக அரிசி வந்து கழுவி தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருந்தா பொங்கிடும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெண்பொங்கல், அப்படியே வெள்ளைப்பொங்கல் தான் வந்து பண்ண போகிறோம். வெள்ளைப்பொங்கல் பண்ணி அதில் வந்து வெள்ளம் வச்சு படைப்பாங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணி படைப்பாங்க. பெரும்பொங்கல் சொல்லுவோம், அந்த தைப்பொங்கலுக்கு வந்து சக்கரை பொங்கல். இதுவே வந்து எங்கள் வீட்டில் குச்சிப்பாளையத்தில் எப்படின்னா பெரும்பொங்கல் தான் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். ரெண்டு பள்ளம் நோண்டி கல் வச்சு ரெண்டு பானையில் பொங்குவோம். ரெண்டுமே வந்து வெண்பொங்கல் தான், சக்கரை பொங்கல்லாம் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. மாட்டு பொங்கல் அன்றைக்கி அதே இதில் ஒரே ஒரு பொங்கல் வைப்பாங்க மாட்டு பொங்கலுக்கு. ஆமாம், ஸோ நம்ம மாட்டு பொங்கலுக்கு அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாம் ஜாலியாக. மஞ்சள் கட்டணுமா? பொங்கல்னாலே மஞ்சள் தான். ம் அவள்தான் பொங்கல் அடுப்பு பத்த வச்சாச்சு, சீக்கிரமா பொங்கல் செஞ்சிடலாம். பொங்கல் வந்து அந்த மஞ்சள் கயிறு கட்டியிருக்கோம்ல அந்த இலை, அது அப்படி எரியும் போது அந்த மஞ்சள் வாசனை சூப்பரா இருக்கு. அதுதான் அந்த பொங்கல், தைப்பொங்கலுக்கு வந்து இதெல்லாம் ஃபேமஸ். பொங்கல் பொங்க போதா? பொங்கல் பொங்கல் கத்து பயங்கரமா பொங்கி வருது. கத்து பொங்கலோ பொங்கல் பொங்கல் போகி பொங்கல் பொங்கல் போய் பொங்கல் பொங்கலோ சங்கீதா எப்பெல்லாம் பொங்கி பொங்கி ஊத்துது அப்பெல்லாம் பொங்கலோ பொங்கலோ கத்துது. போகி பொங்கல். அத்தை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சாமி அலங்காரம் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அழகா கோலம் போடுவோம். இப்ப நம்ம தாமரை கோலம் போடலாமா?
இந்த சைடுல இருந்து ஒரே நடுவுல ஒரே ஒரு தாமரை கோலத்தை போட்டு அதுக்கு அழகா பெயிண்ட் அடிப்போம். கோலமே இழுக்க தெரியாத நீங்க போட்டுருந்துருக்கோம். கோலம் போறது கஷ்டமா இருக்கு சங்கீதா. உனக்கு சங்கீதா தாமரை பூக்கு கலரா வேற லெவலு. போகி பொங்கல இப்பதான் வருது. பொங்கல் வச்சு முடிச்சாச்சம்மா. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் இறக்கிட வேண்டியதான். தாமரை பூ ரெடி. நம்ம வந்து பொங்கல் வச்சாச்சு. அதான் பொங்க பாவு கூட எல்லாம் எடுத்துட்டு போறோம். உள்ள வந்து சாமி படைக்கணும், அதனால உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் பொங்க கூட. அதுக்கப்புறம் விளக்கு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமொங்கல், தை பொங்கல், தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இனிய ஹாப்பி பொங்கல், இனிய ஹாப்பி பொங்கல், இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாப்பா, எல்லாரும் சந்தோஷமா, ஆமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அது மாதிரி இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே வந்து உங்க குடும்பத்துல வாழ்க்கையில பொங்கி வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய்.